நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், பேஸ்ட் ட்ரெய்லர் வந்து ஏப்ரல் 2nd ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அஃபீஷியலாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு மூமெண்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டீசர் ரிலீஸ் பண்ணி தான் ட்ரெய்லர் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் டீசர் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வெளிவந்திருந்த அந்த போஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா தாறுமாறாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போஸ்டரில் நம்ம தளபதி மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அது வந்து ஆக்சிஜன் பைப்னு சொல்லப்படுது. இதை வந்து ஜெட் விமானம் ஓட்டும் போது, அப்படி இல்லைனா ஹெலிகாப்டர் ஓட்டும் போது யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டில் தளபதி எது ஓட்டுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. தளபதி 65 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஜெட் விமானம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த செகண்ட் லுக் போஸ்ட்டில் பார்த்தோம்னா தளபதிக்கு பின்னாடி ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ரெண்டில் எது ஒன்று ஓட்டுறாரு ஓகே தான். அடுத்ததாக தளபதியோட கண்ணு பக்கத்தில் அடிபட்டு பிளட் வர மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது. இது வந்து கிளைமேக்ஸில் வரைக்கும் ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த சீனில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, நெல்சன் வந்து இதில் சின்னதாக சொதப்பினாலும் பார்த்தோம்னா கிரிஞ்சுத்தனமாக மாறிடும். ஸோ செட் விமானம் ஹெலிகாப்டரில் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து ரியலாக காட்டியிருக்கணும். அப்படி இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸை முடிச்சுட்டு நம்ம தளபதி இதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி மட்டும் காட்டியிருந்தால் கூட போதும். பட் இந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் பார்த்தோம்னா பார்க்கறக்கு மாஸ்டாக இருந்தாலும் ஒரு சில சீன்கள் வந்து கிரிஞ்சுத்தனமாக தான் முடிஞ்சிருக்கு. நெல்சன் வந்து இதை வந்து சூப்பராக சொதப்பாமல் பண்ணியிருந்தார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பீஸ்ட் படத்தில் சிஜி ஷாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்துருந்தோம். இதுலேயும் பார்த்தோம்னா கண்டிப்பாக சிஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே தெரியாமல் பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீஸ்ட் படம் தரமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.